ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 6 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான டாபிக் பற்றி பார்க்க போயிடும். ஸோ டைட்டில் வின் பண்ண பிறகும் வந்து பார்த்தீங்கன்னா அசீமுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ எந்த ஒரு சீசன்லேயும் இல்லாமல் வின்னருக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு கிரெடிட் அப்படிங்கிறது மக்கள் கொடுக்கல அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ப வச்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த சந்தானம் படத்தில் ஒரு காமெடி பார்த்துருப்பீங்கல்ல, நீங்கள் தான் டாக்டர் அப்படின்ற மாதிரி நம்ப வைப்பாங்க. அதே மாதிரி தான் நீங்கள் தான் டைட்டில் வின்னர் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்களை வந்து நம்ப வச்சு பயங்கரமாக வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி வந்து ஒரு பக்கம் போனால் கூட இன்னொரு பக்கம் வந்து இதெல்லாம் வந்து ஃபேக் ஐடி, அரசியல் நோக்கத்துக்காக பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி அழகாக தட்டி விட்டு போயிட்டு தான் இருக்காங்க. பட் என்ன பண்ணுறது, நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்குறாங்க, என்னப்பா கமல் சாரே ஓட விட்டுருவான்னு சொல்லிட்டாரு ஒருத்தர், அவரை பற்றிலாம் கேட்க மாட்டிங்களா அப்படின்னு சொன்னோடனே, சரி நம்ம கமல் சாரை பற்றி பேசாத வரைக்கும் நம்ம வந்திருக்க மாட்டோம், பேசுறதுனால நம்ம கண்டிப்பாக உள்ளே வர வேண்டிய ஒரு விஷயம் இங்கே இருக்குது. அப்புறம் அசீம் கொடுத்த ஒரு சூப்பரான ஒரு பதிலடி, நீ என்ன கதறிட்டு போடா நான் என் வேலையை பார்க்க போகிறேன் அப்படின்ற மாதிரி அழகாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ரெண்டு விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டாப்பிக்கே வந்து பார்த்தீங்கன்னா மகேஸ்வரி இன்னொரு இன்டர்வியூ வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த இன்டர்வியூலையும் வந்து அப்யூஸு பண்ணுறான், கொலை பண்ணான், நிப்பியா ஆச்சு ஊச்சின்னு பேசின அந்த மகேஸ்வரி ஒரே ஒரு பாயிண்ட் தான், மகேஸ்வரி அதை தானே பண்ணிங்க, மகேஸ்வரி கத்தி கத்தி தான் பேசுனீங்க, தரைக்குறவா எல்லாத்தையும் வந்து டீமீன் பண்ணிங்க. ஸோ அது நியாயம் இருந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை, அநியாயமான ஒரு சில இடத்துல வந்து நீங்கள் பேசுனீங்க, அதற்காக வெளியே தூக்கி எறியப்பட்டீர்கள். அப்போ அதுவும் அசீம் வந்து நியாயமாக பேசுனதுக்கும் எப்படி சம்மந்தமாகும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். கோபங்கிறது எப்பயுமே நியாயமாக இருக்கணும், நியாயம் இல்லாத கோபம் வந்து என்றைக்குமே வந்து குப்பையில் தான். ஸோ அதை வந்து நீங்கள் புரிஞ்சிக்காமல் பேசுகிறது அப்படிங்கிறது தெரியல. அதே மாதிரி திருப்பி திருப்பி இந்த கொலை பண்ணிட்டான், திருப்பி இந்த இது பண்ணிட்டான், டே என்னடா ஒரு ஷோ முடிஞ்சு போச்சு, மக்கள் வந்து எப்படி என்டர்டெயின்மெண்ட் எது ரியாலிட்டின்னு பார்க்க தெரிஞ்சிருச்சு, இவ்வளோ நாளாக கேவலமாக இருக்கிற இந்த சமுதாயத்தை கேட்குறதுக்கு ஒருத்தவங்க கூட கிடையாது, இப்போ வந்து திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா அசீம் ஜெயிச்சனால தான் இது வந்து பேட் எக்ஸாம்பிள் அப்படின்ற மாதிரி கதறானுங்க. எனக்கு இன்னும் என்ன சொல்கிறதுனே தெரில, நிஜமாகவே ஒரு லாரி ஜெலுசில் தான் வாங்கி கொடுக்கணும் போல். ஏன்னா சாப்பிட்டு எல்லாரும் வந்து கொஞ்சம் ஜீரணிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. சரி, அடுத்து நம்ம தோழர் விக்ரமன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கமல் சாரை பற்றி ஒரு விஷயம் பேசியிருக்காரு. நான் அந்த இடத்துல இருந்தேன்னா நான் வந்து அந்த எபிசோட ஸ்கிப் பண்ணியிருப்பேன் அப்படின்ற மாதிரி, அதாவது அசீம் கப்பு கொடுக்குற மாதிரி அந்த எபிசோட் இருக்குல்ல, ஸோ அந்த எபிசோட் வந்து பார்த்தீங்கன்னா பேட் எக்ஸாம்பிளாக இருக்கும் அப்படின்றதுக்காக சொல்லிட்டு அவர் என்கிட்ட வந்தார் அறமே வெல்லும் அப்படின்னு சொல்லிட்டு கப்பை தூக்கி அவர் கையால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அசீம் கொடுத்தாரு. சரி அது கரெக்டு. இப்போ இவ்வளோ பேசுகிறீங்களே, கமல் சாருக்கு வந்து நான் இருந்தேன் அந்த பொசிஷனில் இருந்தால் அசீம் கப்பு கொடுத்துருக்க மாட்டேன்னு சொல்கிறீங்களே, கப்பு வந்து யார் கையால் கமல் சார் வழியாக வழங்கப்பட்டது அசீமுக்கு, இதுலையே நீங்கள் யூஸ் புரிஞ்சிக்கலாம் விக்ரமனுடைய அரசியல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஓ உண்மையிலேயே அவர் ஸ்டாண்ட்லேயே நான் வரேன், இந்த மாதிரி வந்து இந்த ஷோவுக்கு முடியாது, நான் வந்து எலிஜிபிளே கிடையாது அப்படின்னு நீங்கள் ஒன்று உண்மையிலே நினச்சிருந்தீங்க அப்படின்னா கமல் சார் வந்து நீங்கள் கொடுக்கும்போது சார் இந்த ட்ரோஃபி அவருக்கு கொடுக்க மாட்டேன் சார் நான், நீங்கள் கொடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி உங்களுடைய தைரியத்தில் நீங்கள் சொல்லியிருக்கலாம்ல. வெளியே வந்து நான் அந்த ஷோவே பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்றீங்க, அப்புறம் எது உண்மை, அப்போ கொடுத்தது ஏன்? இதே மாதிரி தான் சீசன் 4 வந்து பார்த்தீங்கன்னா பாலா வந்து அப்படியே ஹேண்ட் ஓவர் பண்ணுவார் ஆரிக்கு கமல் சார் மூலமாக. இது காலங்காலம் நடக்கிற விஷயந்தான், இது என்னமோ புதுசாக அறம் வெல்லும் அப்படின்றத சொல்லி கொடுத்துருக்காரு. ஆமாம் உண்மையான அறம் வெல்லும், கண்டிப்பாக அசீம் வந்து வென்றுட்டான் அப்படின்னு சொல்லி தான் கொடுத்தாரு. அதாவது நீங்கள் அறம் கிடையாது, அறமே வெல்லும் அப்படிங்கிறது அவர் பாயிண்ட், நாங்கள் அப்படி பார்க்குறோம், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க எனக்கு தெரில. கமல் சார் வந்து உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணாருன்னு சொல்கிறீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு கிடையாது, அது வந்து கன்ஃபார்ம். ஏன்னா இந்த ஷோவை நீங்கள் புறக்கணித்திருக்க வேண்டும். இப்போது விக்ரமன் மேலே எனக்கு ஒரே ஒரு பாயிண்ட் தான், இந்த ஷோவை பற்றி உங்களுக்கு தெரியும், இந்த ஷோ எப்படி இருக்குங்கிறது தெரியும், இது சமுதாய சீர்கேடு ஷோன்றீங்க, இந்த ஷோவை நீங்கள் ஏன் புறக்கணிக்காமல் உள்ளே போய் விளையாண்டிங்க அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அதுக்கடுத்து உள்ளே வந்துட்டு இந்த ட்ரோஃபி மக்கள் கொடுத்தது கிடையாது, அவரே வாங்கிக்கிட்டார் அப்படின்ற மாதிரி சும்மா அந்த என்ன சொல்கிறது ஒரு வன்மத்தை கக்கிட்டு இருக்கிறதுக்கு என்ன அப்படிங்கிறது தெரியல. அதுவும் இல்லாமல் ஒரு இன்டர்வியூ வந்து பார்த்தேங்க, அதாவது ஒருத்தவங்க குடிச்சிருக்காங்களா அப்படிங்கிறது கூட நம்மகிட்ட டவுட் வருது அந்த இன்டர்வியூ பண்ணுறவங்க, அவங்க பேர் தெரில எனக்கு, ஒரு லேடி ஆங்கர் காஜலா காஜோலா அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ விக்ரமோட வச்சு அவன் பண்ணிருக்க அப்படின்ற மாதிரி, அம்மா என்னம்மா நீ பேசுகிற, ஒன்று ஒரு ரெப்யூட்டட் சேனல் வச்சுருக்கீங்க, ஒருத்தவங்களை ஒழுங்காக அவங்களுடைய மேனர்ஸ் ஒருத்தவங்களை மரியாதை கொடுத்து பேசணும் அப்படிங்கிறத பார்க்க மாட்டிங்களா, நீங்கள் தான் அறத்தை ஃபாலோ பண்ணுறவங்களாச்சே, அறம் வெல்லும்னு சொல்லிட்டு இருக்கீங்க காஜல், அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், அசீம் அவன் எப்படி சொல்லுவீங்க ஒரு மரியாதையாக அவர் பண்ணார் அப்படின்னு சொல்ல வேண்டியதானே, அங்கேயும் அவன்றீங்க, இதுலையே உங்களுக்கு வந்து இருக்கும் பாருங்க. சரியா, இன்னொன்று வந்து
கமல் சார் என்னை வந்து அந்த ஷோ இருந்தனால தான் நான் வந்து இவ்வளோ தூரம் இருந்தேன் அப்படின்ற விக்ரமன் சொல்லியிருப்பார், இல்லாட்டி நான் வந்து எப்பயோ போயிருப்பேன். அது கண்டிப்பாக உண்மைதான். கமல் சார் மட்டும் உங்களுக்கு முட்டு கொடுக்கல அப்படின்னா அந்த ஷோ ஃபுல்லாகவே நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் வந்ததுக்கான வாய்ப்பே இருக்காது. மொதல் மூணாவது வாரமே வந்து என்னடா அவன் டம்மியாக உட்காந்துட்டுருக்கான், அவர்த்த மிச்சர் சாப்பிட்டு அப்படின்ற மாதிரி தூக்கியிருப்பாங்க விக்ரமன், தோழர் விக்ரமன் அவர்களை. கமல் சார் இருந்தனால தான் சரி, அவருக்காக இவர் வந்து ஆடி, இவருடைய ஒரே நோக்கம் அசீம் மட்டும்தான். அந்த அசீமை தவிர மிச்ச எல்லாருமேலேயும் ஒரு டவர்களை நீங்கள் சுட்டி காட்டியிருக்கிறானால் உங்களையும் ஆரி மாதிரி கொண்டாடப்பட்டிருக்கும், நீங்களும் கொண்டாடப்பட்டிருப்பீர்கள். அதுதான் உங்களுக்கும் ஆரிக்கும் வித்தியாசம். இதை சொன்னால் ஒருத்தரும் புரிய மாட்டேது. அசீம் அசீம் பார்க்காம, அசீமை பின்னாடி பேசுகிறவன்கிட்ட போய் கேளாமல் பேசாமல், அதே மாதிரி அசீமை ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் காம்படிட்டர் இல்லைன்னு சொல்லி ஆரி என்றைக்குமே சொன்னது பாலாவை. ஸோ இதெல்லாம் விக்ரமனுடைய வீழ்ச்சிக்கு காரணம் அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட்டு. மக்களுக்கு கண்டிப்பாக அசீமுடைய கொண்டாட்டம் தான், விக்ரமன் பாடுதான் திண்டாட்டமாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். குட் பை.